காங்கிரஸில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடியவர் ப. சிதம்பரம். தலைமைக்கு மிக நெருக்கமானவர்களில் ஒருவராகவும் இருந்து வருகிறார். மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக அவ்வப்போது தனது கருத்துக்களையும் கூறி வருவார். காங்கிரஸ் ஆட்சியின் போது INX மீடியா என்ற நிறுவனத்தில் அந்நிய முதலீட்டை முறைகேடாக பெறுவதற்கு உதவியதாக கூறி கடந்த 2019 சிபிஐ ப. சிதம்பரத்தை அதிரடியாக கைது செய்தது. நீண்ட நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். அரசியலில் மட்டும்தான் மூத்தவராக இல்லாமல் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளிலும் ஆஜராகி வாதாடியும் வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் கொல்கத்தா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக ஆஜராக ப. சிதம்பரம் சென்றுள்ளார். வழக்கு விசாரணையில் ஆஜராகி தனது வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளார். விசாரணை முடிவடைந்து வெளியே வந்த ப. சிதம்பரத்திற்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. தனது காரை நோக்கி சென்று கொண்டிருந்த ப. சிதம்பரத்தை 20 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த இடம் அதிரடியாக பரபரப்பானது. நிலைமை கைமீறி சென்றதை உணர்ந்த ப. சிதம்பரம் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்துள்ளார். இருந்தபோதும் வழக்கறிஞர்கள் விடாமல் துரத்தி கொண்டே சென்றிருக்கிறார்கள். இருந்தபோதும் கருப்பு அங்கியை காண்பித்து எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார்கள். ப. சிதம்பரத்திற்கு அருகில் இருந்த பாதுகாவலர் சிதம்பரத்தை பத்திரமாக அழைத்து சென்று காரில் ஏற்றியிருக்கிறார். இதன் பிறகு அந்த இடத்தில் பரபரப்பு குறைந்துள்ளது. காங்கிரசின் மூத்த தலைவராகவும் முக்கிய அமைச்சர் துறை பொறுப்பு வகித்த சிதம்பரத்தை எதற்காக வழக்கறிஞர்கள் துரத்தினார்கள் என விசாரித்தால் மேலும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் அந்த மாநில பால்வளத்துறை தனியார் பால் நிறுவனத்திற்கு தனது பங்குகளை விற்றுள்ளது. இதனை எதிர்த்து மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் அதீஸ் சௌத்ரி வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அதே நேரத்தில் அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக ப. சிதம்பரம் வாதாடியுள்ளார். இதன் காரணமாக தான் இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான ப. சிதம்பரத்திற்கு எதிராக காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. சொந்த கட்சியினரே அவரை விரட்டியதால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.